சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மூன்றாவது நாள் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வாக்குமூலமானது வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்குமூலத்தை அமலாக்கத்துறையினர் வீடியோ பதிவு செய்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் செம்பருத்தி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. அமலாக்கத்துறையின் வழக்கம்படி செந்தில் பாலாஜியின் வாக்குமூலங்கள் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு வருவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியிடம் மூன்றாவது நாளாக இன்று விசாரணையை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அமலாக்கத்துறையினர் நேற்றைய முன்தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் 200க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், மேலும் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மருத்துவர்கள் இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அதாவது அவரை ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக அமலாக்கத்துறையினர் அவரது இல்லங்களிலும் அவரது உறவினர்கள் இல்லங்களிலும் சோதனை செய்யப்பட்ட பின்பு அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவருக்கு நெஞ்சு வலி காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து அவருக்கு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்ததற்கு பிறகாக நீதிமன்ற உத்தரவின்படி அவர் அமலாக்கத்துறையினருடைய கஸ்டடியில் இருந்து புழல் சிறையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலும் 5 நாள் விசாரணையாக அவரை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளலாம் எனவும் நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் இன்று 3வது நாளாக அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவருக்கு உடல்நிலையில் சீரான முறையில் வைத்துக் கொள்வதற்காகவும் அந்த நுங்கம்பாக்கத்தினுடைய சாஸ்திரி பவன் அலுவலகம் வெளியே தொடர்ந்து ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏதேனும் உடலில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா என்பதையும் இரத்த அழுத்த பரிசோதனையும் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை செய்யப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் இந்த 2 நாட்கள் அதாவது கடந்த 2 தினங்களாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அமலாக்கத்துறையினர் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவரிடம் அவரது உறவினர்கள் இல்லத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் தனக்கு தெரியாது எனவும் ஒரு பதிலை செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் 60 பத்திரங்கள் அவரது உறவினர்களுடைய இல்லங்களிலிருந்து கைப்பற்றப்பட்டது தொடர்பாகவும் தனக்கு ஏதும் தெரியாது என்றும் அதனுடைய பதிலையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று 3வது நாளாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல இன்னும் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை இன்று 3வது நாளாக தொடங்கியிருக்கிறார்கள். செம்பருத்தி, விவரங்களுக்கு நன்றி.